ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். நீங்கள் நம்ம வியூ 32 UA. இந்த 32 இன்ச் ஸ்மார்ட் டிவியோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் டிவி நமக்கு இன்றைக்கி தான் ஃப்ளிப்கார்ட் த்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சேல் பார்த்தீங்கன்னா 1 February கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோஸ் க்ளப் பார்க்கலாம். இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க, அதில் நம்ம என்ன ப்ரைஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோமோ டேட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டிவியோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதை 32 இன்ச் டிவி நல்ல ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் குவாலிட்டி, பிகாஸ் ஏபிஎஸ் ப்ளஸ் ஜிஎஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால ஃப்ரேம்லெஸ் டிசைன் கொடுத்தனால உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு மூவிஸ் அது இல்லாமல் கேம்ஸ் விளையாட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த டிவியில். டிவியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் வித் இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 18.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல ஹைட் வந்து 42.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஃபைனில் நமக்கு லென்த் 71.7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை பார்த்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிங்க இந்த டிவி அந்த அளவுக்கு செட் ஆகுன்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய வெயிட் நமக்கு 3.7 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டாண்டர்டோ. அதே நேரத்தில் வித்தவுட் ஸ்டாண்ட் 3.6 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வால் மவுண்டபிள் நமக்கு கூடவே தான் வருது இந்த டிவியோட பாக்ஸோடவே. டிவியோட டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு எல்இடி டிவி தான். இது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டி ப்ளஸ் தான், நாட் ஃபுல் ஹெச்டி. ஓவரலாக இது உங்களுக்கு 300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேல வியூ பண்ணும்போது சரி, மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ப்ளஸ் கட் ஹை டென்சிட்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டாப் குவாலிட்டி பேனல். ஸோ மெயினாக நமக்கு இதில் அடாப்டிவ் கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுனால டிங்கர் இமேஜ் டார்க்கராகவும் அதே நேரத்தில் லைட்டர் இமேஜ் லைட்டராகவும் கிளியராக எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸ்லேட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அதே நேரத்தில் கேம்ஸ்லாம் விளையாடும் போதும். டிவியோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீமியம் சவுண்ட் அண்ட் கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதில் நமக்கு 20 W டால்பி ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்பீக்கர் அதாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்பீக்கர் 10+10 அந்த மாதிரி. ஸோ ஓவரால் உங்களுக்கு டைலாக் கிளாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் கிளியராக எடுத்து கொடுக்கும். நீங்கள் என்ன ஒரு சவுண்டாக நீங்கள் வந்து மூவிஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி, டிடிஎஸ் ட்ரூ சவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சவுண்ட், அது இல்லாமல் ட்ரூ பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரலாக சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவல்னு சொல்லுவேன். டிவியில் அவங்க கொடுத்துருக்குறது 20 W டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சினிமா டே, சினிமா நைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்போர்ட்ஸ் மோட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ மல்டிபிள் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைமில் என்ன மூவிஸ் பார்க்குறீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், அதே அடாப்ட் பண்ணி நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் பார்க்கும்போது. ஓவரால் இந்த மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய லைட்னிங் அதாவது பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் லைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸாக எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது. நெக்ஸ்ட் இந்த டிவியில் ஆடியோ மோட் ஆப்ஷன் இருக்குது. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து டிவி பார்க்கல, எனக்கு வந்து சாங்ஸ் மட்டும் கேட்க நினச்சிங்கன்னா போதும், இந்த டிவியில் நீங்கள் ஜஸ்ட் ஆடியோ மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் உங்கள் ஆடியோ மட்டும் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் சவுண்ட் பார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவியில். இந்த டிவியோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க லினக்ஸ் ஓஎஸோட தான் கொடுத்துறாங்க. இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் டிவி கிடையாது. ஸோ கண்டிப்பாக லிமிடெட் ஆப்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டாக என்னென்ன கொடுத்துறாங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, அது இல்லாமல் யூடியூப், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே கொடுத்துறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரி டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எனிவியூ கேஷ் கொடுத்துறாங்க. நீங்கள் நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கேஷ் பண்ணுற மாதிரி இந்த டிவியில் கேஷ் பண்ணி ஸோ கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லுவோம் இந்த டிவியில் கொடுத்துருக்குறது. டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் அதோடைய ப்ராசஸர் தான் அடங்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு தரமான 64-bit குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துறாங்க வித் 1 GB ரேமோடும். இந்த டிவி உங்களுக்கு 4 GB இன்டர் ஸ்டோரேஜோட வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் ஏதாச்சும் கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவி உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி சேவராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதில் உங்களுக்கு 5-star ரேட்டிங்கோட தான் இந்த டிவி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த டிவிங்க யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மினிமம் பவர் தான் கன்சியூம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லா போர்ட்ஸுமே இதில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நமக்கு 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் 2 USB போர்ட், அதுக்கடுத்து ஆப்டிக்கல் போர்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா AV இன்புட் அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 Ethernet கனெக்ஷன். ஸோ ஃபைனலாக 3.1 ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக கண்டக்டிவ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு HDMI போர்ட் ஒன்று ARC சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது, எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அது கண்டிப்பாக இதில் இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினான 2.4 GHz தான் சப்போர்ட் பண்ணும், நாட் 5 GHz. எனிவே HDக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். 2.4 GHz நீங்கள் வைஃபைலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது. ரிமோட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளூடூத் ரிமோட் கிடையாது, இது ஒரு IR ரிமோட் தான். ஸ்பெசிஃபிக்காக இவங்க நல்ல ஒரு ஸ்லிம் ப்ரொஃபைலாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு OTT ஹாட்கேஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, யூடியூப் அண்ட் யூடியூப் மியூசிக். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஓவராலாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததில் இந்த டிவியில் நமக்கு ப்ரைஸ் 12,980 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோ இல்லை சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,200 rupees உங்களுக்கு டைரக்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த டிவி வாங்கும்போது. 1st February அன்னைக்கு நமக்கு இது டிவி சேலுக்கு வருது ஃப்ளிப்கார்ட் த்ரூவா. இப்போ உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு வேணால் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுங்க, டிவி வாங்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்னை பொறுத்திருக்கும் 11,600 அந்த ரேஞ்சில் டிவி வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எந்த டிவி வாங்கலாம், எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக், இது உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நாலரை சொன்ன மாதிரி இந்த 4 apps மட்டும் தான். அடிஷ்னலாக டிஸ்னி ஹாட் ஸ்டாரோ இல்லை Z5 இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டிவியில் பண்ண முடியாது. மேபி அவங்க ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ல அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் என்ன பத்திரிக்கும் அவ்வளோ சீக்கிரம் அதை கொடுக்க வாய்ப்பு இல்லை. இல்லை எனக்கு இந்த டிவியில் இருக்கிறதே போதும், இந்த ஆப்ஸே நான் யூஸ் பண்ண போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இந்த டிவி வாங்கிட்டு இன்கேஸ் வந்து எனக்கு வந்து அடிஷ்னல் ஆப்ஸ் தேவை, நீங்கள் வந்து ஓடிடி கண்டென்ட் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபயர் ஸ்டிக்கு இல்லை ஒரு எம்ஐ ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.